ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிமுரியன் குரூப் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புத்தக கண்காட்சி பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக திண்டுக்கல்ல நடந்துகிட்ருக்கு, திண்டுக்கல் தலைநகரத்தில் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 6 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா மேக்ஸிமம் என்னென்ன புக்ஸு நிறையா புத்தக நிலையங்கள் வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த புத்தக கண்காட்சியை பற்றி ஓவரலாக பார்க்க போகிறோம். புக் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வில்லேஜ் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து புக் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைகள் புக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சேமிப்பு உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து புக் வாங்கின ஒரு பொண்ணோட ஸ்பீச்சை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் வந்து திண்டுக்கலுக்கு புத்தக கண்காட்சிக்கு போனேன். அங்கே வந்து விதவிதமான புத்தகங்கள் வாங்கினேன். கலரிங் புக்கு, விடுகதை புக்கு, ஏஜிபி அப்துல் கலாம் புக்கு, வண்ணம் தீட்டி மகிழ்வோம், சிந்தனை தூண்டும் வண்ணம் தீட்டி மகிழ்வோம், அப்துல் கலாம் கால வரலாறு, விடுகதைகள், கலரிங் புக், சிந்தனை தூண்டும் விடுகதைகள். நீங்களும் போய் அங்க வாங்கிக்கோங்க. நம்ம யாருமே வந்து பேச போறது இல்ல, பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பழமையான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். வானொலி எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத இந்த புத்தக கண்காட்சியில் வச்சுருக்காங்க. பசுமை எஃப்எம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வச்சுருக்காங்க. எப்படின்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண வானொலியிலேருந்து சின்ன சின்ன கையில் தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரியான வானொலி, ஒரு பெட்டியான ஒரு வானொலி, அதுக்கப்புறம் பெரிய சிடி இருக்குன்னு தெரியுங்களா, ஒரு தட்டு இசைத்தட்டுங்காங்களே அது மாதிரியான ஒரு வானொலி. ஸோ அந்த பழமையான ஒரு வானொலி எப்படி டெவலப் ஆச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பற்றி பார்த்தாச்சு, பழமையான விஷயங்கள் பற்றி பார்த்தாச்சு, ஒரு குட்டி பொண்ணு பேசியாச்சு. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புத்தக கண்காட்சி பார்த்திங்கன்னா இன்னும் 6 நாளைக்கு நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி 5, இந்த இன்னும் ஒரு 5 நாள் நடக்க இருக்குது. ஸோ யாராவது விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது, நிச்சயமாக போங்க. நீங்கள் தேடக்கூடிய டாப்பிக்கில் என்ன டாப்பிக்கில் வேணாலும் உங்களுக்கான புத்தகங்கள் கிடைக்கும். முக்கியமான விஷயம்னா, காலையிலையும் ஈவினிங் வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்கள், முக்கியமான ஒரு இயக்குநர்கள் அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ தேங்க்யூ லிமுரியன் குரூப் அண்ட் ட்ராவல் தமிழ் யூடியூப் சேனல்.